ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி வந்து ஒரு ஃபோல்டரை வந்து ஹைட் பண்ணுறது, உங்கள் பர்சனல் ஃபோல்டர்ஸ்லாம் இந்த மாதிரி ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். நீங்கள் உங்கள் சிஸ்டம் வந்து வேறு யாரும் யூஸ் பண்ணுறாங்க, உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் வேறு யாரும் பார்க்கக்கூடாது அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். அதை எப்படி ஹைட் பண்ணுறது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு காட்டுறேன். கம்ப்யூட்டர் ஓப்பன் பண்ணிங்க. நான் வந்து எக்ஸாம்பிளுக்கு என்னோடய டி டிரைவில் இந்த மாதிரி கேம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஃபோல்டரை வந்து நான் உங்களுக்கு ஹைட் பண்ணி காட்டுறேன். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா லாஸ்ட்டாக ப்ராப்பர்ட்டிஸ்ன்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ப்ராப்பர்ட்டிஸ் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஜென்ரல் ஆப்ஷன்லேயே கீழே வந்து ஹிடன் அப்படிங்கிற இருக்கும், அதை டிக் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா ஒரு சின்ன டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். பாருங்கள் இந்த மாதிரி ஓப்பன் ஆகும். இந்த இடத்துல அப்ளை சேஞ்ச் டு திஸ் ஃபோல்டர் ஒன்லி, இந்த ஃபோல்டருக்கு மட்டுமா அப்ளை சேஞ்ச் டு திஸ் ஃபோல்டர் சப் ஃபோல்டர் அண்ட் ஃபைல்ஸ், இந்த ஃபோல்டருக்குள்ளே இருக்கிற சப் ஃபோல்டர்ஸ் அண்ட் ஃபைல்ஸையும் ஹைட் பண்ணணுமா அப்படின்னு கேட்குது. ரெண்டாவது ஆப்ஷன் கிளிக் பண்ணிட்டு ஓகே கொடுத்துருங்க. பாருங்கள் பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த கேமுங்கிற ஃபோல்டர் வந்து ஹைட் ஆயிடுச்சு. இதே மாதிரி உங்களோட பர்சனல் ஃபைல்ஸ் வீடியோஸ் கூட இதே மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணலாம். உங்கள் சிஸ்டமில் வேறு யாரும் பார்க்கக்கூடாது, இது நம்ம பர்சனல் அப்படின்னு ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுக்கலாம். மறுபடியும் எப்படி அன்ஹைட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸ்டார்ட் மெனுவில் போயிங்க, கண்ட்ரோல் பேனல் ஓப்பன் பண்ணிங்க, இந்த மாதிரி காட்டும். நீங்கள் இங்கே வியூ பையில் கேட்டகிரின்னு இருக்கும், அதை நீங்கள் வந்து லார்ஜ் ஐக்கான் அப்படின்னு மாற்றிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாம் எலாபரேட்டாக தனித்தனியாக காட்டும். இதில் வந்து ஃபோல்டர் ஆப்ஷன் அப்படின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா ஃபோல்டர் ஆப்ஷன் டயலாக் பாக்ஸ் ஓப்பன் ஆகும். இதில் வியூஸ் அப்படின்னு ரெண்டாவதாக இருக்கும் பாருங்கள், வியூஸில் போய்க்கிங்க. வியூஸில் போயிட்டீங்கன்னா கீழே ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு இருக்கும், அதில் வந்து டோன்ட் ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ்னு இருக்கும். நம்ம வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணி அப்ளை பண்ணிங்கன்னா நீங்கள் எதை எதை ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு காட்டும். அன்ஹைட் ஆகாது, இதெல்லாம் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு காட்டும். நீங்கள் மறுபடியும் அதை டோன்ட் ஷோ அப்படின்னீங்கன்னா மறுபடியும் அது டோன்ட் ஷோவாக மாறிடும். இப்போ பாருங்கள் இங்கே நம்ம கேம்ஸ் அப்படிங்கிறத நம்ம ஹைட் பண்ணி வச்சோம், அதை வந்து ஷோ ஹிடன் ஃபைல்ஸ் அண்ட் ஃபோல்டர்ஸ் அப்படின்னு அப்ளை பண்ணோன்னே இங்கே வந்து கேம்ஸ் அப்படிங்கிற ஃபோல்டர் வந்து வந்துருச்சு பாருங்கள். ஆனால் லைட்டாக பிளர்ரான மாதிரி தெரியுது பாருங்கள், பக்கத்தில் இருக்கிற ஃபோல்டரும் இந்த ஃபோல்டருக்கும். நீங்கள் மறுபடியும் டோன்ட் ஷோ அப்படின்னு கொடுத்தோடனே மறுபடியும் இதை ஹைட் ஆயிரும். ஷோனோடனே இதெல்லாம் ஹைட்டில் இருக்குது அப்படின்னு காட்டுது. இதை எப்படி நார்மல் ஃபோல்டராக மாற்றுறதுன்னா மறுபடியும் அதே மாதிரி ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க, ப்ராப்பர்ட்டிஸில் போய்க்கிங்க. போயிட்டு அந்த ஹிடன் அப்படிங்கிறத டிக் பண்ணதான் அன்டிக் பண்ணிட்டு அப்ளை அப்படின்னு நீங்கள் கொடுத்தோடனே அந்த ஃபோல்டர் வந்து நார்மல் ஃபோல்டராக மாறிடும், அதாவது ஹைட் ஆகிருக்காது. நார்மலாக பக்கத்தில் இருக்கிற ஃபோல்டர் இந்த ஃபோல்டர் ஒரே மாதிரி தெரியுங்க, பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ரெண்டு ஒரே மாதிரி. இதே மாதிரி உங்கள் பர்சனல் ஃபைல்ஸ் இருந்தால் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி உங்களுக்கு ஏதாவது வேறு ஏதாவது டெக்னிக்கல் சம்மந்தமான வீடியோ போடணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அதை பற்றி நான் போடுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.